எதிர்த்து வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்வு. இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 6ஆம் வாரத்தின் வியாழக்கிழமையில் குளித்துறை மறை மாவட்டத்தின் தேனருவி ஊடகம் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மிட்டாய் தாத்தா என்றாலே நம் அனைவருடைய கண்முன் வருபவர் திரு முகமது அபுசாலி என்பவர். 1956 பர்மாவில் ஏற்பட்ட கலவரத்தில் தன்னுடைய குடும்பத்தாரை இழந்து அகதியாக இந்தியா வந்து தஞ்சாவூரில் வசித்து வருகின்றார். 63 ஆண்டுகளாக ஒரு வாடகை வீட்டிலே இருந்து மிட்டாய் தொழில் செய்யும் வியாபாரத்தை நடத்தி வருகின்றார். ஒவ்வொரு நாளும் கால்நடையாக பல மைல் தூரம் நடந்து சென்று மிட்டாய் விற்பனை செய்து வருகின்றார். தற்போது அவருடைய வயது 113. இந்த தள்ளாடும் வயதிலும் அவர் உழைத்து கொண்டிருக்கின்றார். காரணம், சொந்த காலில் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய எண்ணமே ஆகும். அன்பிற்குரியவர்களே, உழைப்பு என்பது மனித குலம் இந்த சமூகத்திலே நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு அருளிய ஒரு கொடையாகும். இவ்வுழைப்பு உயர்வானது, மாண்பிற்குரியது. எனவே தான் தூய பவுல் நற்செய்தி அறிவிப்பதற்காக கொரிந்து நகரத்திற்கு செல்லுகின்ற நேரத்தில் அங்கு அக்கிலா பிரிஸ்கில்லா தம்பதியரை சந்தித்து அவர்களோடு இணைந்து கூடார பணி செய்து தன்னுடைய உணவை தேடிக்கொண்டார் என திருத்தூதர் பணிகள் 18:1-8 இறைவசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. ஆகவே தான் தன்னுடைய சீடர்களும் உழைக்க வேண்டும் என்பதற்காக 2 தெசலோனிக்கேயர் 3:10 உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நாமும் உழைத்து வாழ்வதற்காக இந்த உலகிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தற்பொழுது ஊரடங்கில் இருந்து கொண்டிருக்கின்ற நாம் உழைப்பினுடைய மேன்மையை அறிந்திருக்கின்றோம், புரிந்திருக்கின்றோம். நாம் மீண்டும் நம்முடைய பணியை துவங்குகின்ற நேரத்திலே அந்த உழைப்பிலே சோர்வு வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் விடாமுயற்சியோடு துணிந்து உழைப்போம். வீடும் நாடும் பலம் வரட்டும். ஜபிப்போமாக. நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உண்பாய் என்று கூறிய எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உழைக்கின்ற நேரத்திலே எங்களுடைய தன்னலத்திற்காக உழைக்காமல் பொது நலனுக்காக உழைக்கின்ற வரத்தை தந்தருளும். ஆமீன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்பு நண்பர்களே, தேனருவியின் இப்பணியில் நீங்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒத்துழைப்புக்கும் ஆதரவிற்கும் நன்றி. மறவாமல் தேனருவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள். தொடர்ந்து இந்த அன்பு பணியை தொடர்வோம்.